கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மறுபடியுமாக புதிய ஏற்பாட்டின் கேள்விகள் என்ற பகுதியிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 15:12 இன்றைக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. மத்தேயு 15:12, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர், இந்த வசனத்தை கேட்டு இடர்கள் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது, போன வாரம் நாம் தியானித்தோம் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள் என்று சொல்லி பரிசேயர்கள் சீஷர்கள் மேல் குற்றம் சாட்டுவதை பார்த்தோம். அதற்கு ஆண்டவர் தேவனுடைய கற்பனை என்றால் என்ன, முன்னோருடைய பாரம்பரியம் எப்படி உருவானது, இதையெல்லாம் ஆண்டவர் சொல்லி விளக்குகிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் சொல்லிவிட்டு ஆண்டவர் ஏசாயாவிலே ஒரு வசனத்தையும் சொல்லுகிறார். 9 மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்று பரிசேயர்களை குறித்து ஆண்டவர் சொல்லிவிட்டு, பின்பு அவர் பரிசேயரை விட்டு தனியாகவோ ஜனங்கள் இருக்கும் பொழுது அவர்களிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் நன்றாக கேட்டு உணருங்கள் என்று சொல்லிவிட்டு, வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இதை சொன்ன உடனே தான் சீஷர்கள் ஷாக் ஆகிவிட்டார்கள். ஏனென்றால் மோசேயுடைய நியமத்தின்படி அநேக சாப்பாட்டு காரியங்களிலே இந்த விதமான பட்சிகளை சாப்பிடக்கூடாது, மிருகங்களிலே இதெல்லாம் அசுத்தமான மிருகம், இதை சாப்பிடக்கூடாது, சுத்தமான மிருகங்களை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி யூதர்களுக்கு ஆண்டவர் சாப்பாட்டு காரியங்களிலே சில முறைமைகளை ஆண்டவர் சொல்லியிருந்தார். இதெல்லாம் அசுத்தம், அது சாப்பிடக்கூடாது, எல்லாம் சாப்பிடலாம், சுத்தமான பிராணிகள் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். பேதுருக்கு காட்டின ஒரு தரிசனத்திலே கூட நமக்கு தெரியும் அல்லவா, பலவிதமான அசுத்தமான ஜந்துகள்லாம் இருக்கிற ஒரு துப்பட்டி மேலேருந்து வானத்திலிருந்து இறங்குகிறது, பேதுருவை அடித்த புசி என்று சொன்ன உடனே அவர் சொல்லுகிறான், இல்லையா ஆண்டவரே, நான் சிறு வயது முதல் தீட்டானது, அதாவது அசுத்தமான பிராணிகள் எதையும் நான் சாப்பிட்டதில்லை என்று சொல்லுகிறேன். இது யூதர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு காரியம். மோசேயுடைய நியாயப்பிரமாணத்துக்குள்ளாக அவர்கள் சில காரியங்களை சாப்பிடக்கூடாது, சில காரியங்களை சாப்பிடலாம், அப்படி இது நீ வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்று சொன்ன உடனே அவர்களுக்கு ஷாக் ஆகிவிட்டது. உடனே அவர்கள் சொல்கிறார்கள், பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடர்கள் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்று கேட்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய உபதேசத்திலே நான் ஏற்கனவே கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறது போல, புதிய உடன்படிக்கை, புதிய சிருஷ்டியின் அனுபவம், உள்ளத்திலே மாற்றம், இருதயத்திலே மாற்றம், இதெல்லாம் ஆண்டவர் அங்கே இன்ட்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகையால் தான் இங்கே இப்படி சொல்லிவிட்டார், வாய்க்குள்ளே போகிறது ஒன்றும் மனுஷனை தீட்டுப்படுத்தாதுன்னு சொல்லி சொல்லிவிட்டார். இந்த பரிசேயர் இடர்கள் அடைந்தார்கள் என்று சொல்லி சீஷர்கள் சொல்கிறார். இடர்கள் என்று சொல்லும் பொழுது இடர்கள் என்றால் என்ன, இடர்கள் என்று சொல்லும் பொழுது நாம் இப்பொழுது ஒரு இருட்டான அறையில் போகிறோம், சுவிட்ச் எங்கே இருக்கிறதுன்னு தெரியவில்லை, தடவி கொண்டிருக்கிறோம் அங்கே, அது சுவிட்சை தேடி போய் கொண்டிருக்கும் பொழுதே இடையில ஏதாவது ஒரு பொருள் கிடக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இப்போ சின்ன பொருளாக இருந்தால் கால் தட்டி அது கொஞ்சம் தூரத்தில் நகர்ந்து விடும், கொஞ்சம் பெரிய பொருளாக இருந்தால் நாம் இல்லை தட்டி விழ சான்ஸ் இருக்கிறது. நம்முடைய கண்களிலே, நம் கண்களினாலே தெளிவாக பார்க்க முடியாமல் நாம் இருக்கும் பொழுது இடர்கள் அடைகிறோம். இந்த பரிசேயர்கள் ஏன் இடர்கள் அடைந்தார்கள், அவர்கள் சரியாக ஒரு அவர்களுக்கு அந்த கண்ணோட்டம் சரியான கண்ணோட்டம் இல்லை. அவர்கள் மனிதர்களுடைய அவர்களுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி, அவர்களுடைய ஆதாயத்துக்கு ஏற்றபடி பல கட்டளைகளையும் கற்பனைகளையும் உருவாக்கி ஜனங்களை அழுத்தி வைத்திருந்தார்கள், சுமக்க முடியாத பாரத்தை சுமத்தி. ஆனால் அவர்களுடைய கண்கள் உண்மையாகவே ஆண்டவர் யார், அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது, அவருடைய நீதி எப்படிப்பட்டது, அவர் நியாயமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், ஏழைகளுக்கு இறங்குகிற தேவன், தயவு காட்டுகிற தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன், நீடிய பொறுமையுள்ள தேவன், இப்படி ஆண்டவருடைய நாமங்களையோ அவருடைய சுபாவத்தையோ அறிவதற்கு அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. ஆகையால் தான் அவர்கள்
எழுத்தை பிடித்து கொண்டு மோசே சொன்னார்களோ அந்த மோசையை குறித்தே பாருங்கள். இந்த மோசே தான் நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலருக்கு கொடுக்கிறான், ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு கொடுக்கிறான். ஆனால் அந்த மோசையுடைய வாழ்க்கையில எல்லாம் பார்த்தது போல மோசே பூமி எங்கும் சாந்த குணமுள்ளவனாக இருந்தான் என்று பார்க்கணும். அவன் இஸ்ரேல் ஜனங்களை நேசித்தான், பொறுமையோடு இருந்தான். அவர்கள் எவ்வளவு தடவை முறுமுறுத்தார்கள், அவனை கல்லறிய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஆண்டவர், நீ தள்ளிவிடு, நான் இவங்களை அழித்து விடுகிறேன், உன்னை பெரிய ஜாதியாக்குகிறேன் என்று சொல்கிறேன். அப்பொழுது கூட மோசே என்ன சொல்கிறான், ஆண்டவரே உன்னுடைய நாமத்தை என்ன சொல்லுவார்கள், எழுத்தீர்களோ மற்ற காணானியர்களோ இதை கேள்விப்பட்டார்கள் என்றால், இவளை வனாந்திரத்திலே அழிப்பதற்கு தான் அவளுடைய தேவன் கொண்டு வந்தார் என்று சொல்வார். என்னை வேண்டுமானால் அழித்துக்கொள்ளும், இந்த ஜாதியை விட்டுவிடும், என்னுடைய பேரை ஜீவபுஸ்தத்தில் என்னை அழியும் என்று சொல்லவில்லை, என்னுடைய பேரை ஜீவபுஸ்தத்திலிருந்து கிரிக்கிவிடும், ஆனால் இவர்களை நீர் அழிக்க வேண்டாம் என்று சொல்கிறார். ஒரு மிரியாம் ஆரோன் என்பவர்களுடைய சகோதரனும் சகோதரியும் அவனுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். அப்பொழுது கூட மோசே அருமையாக அந்த மன்னிப்பு கேட்கிறான், கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று பார்க்கிறான். மிரியாமுக்கு குஷ்டரோகம் வந்து விட்டது, கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது ஜெபிக்கிறான், கெஞ்சி ஜெபிக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் இந்த மிரியாமை சுகப்படுத்துகிறார். இப்படியாக மோசையுடைய வாழ்க்கையிலே அவன் 12 அவனுக்கு கடைசி காலத்திலே 12 கோத்திரத்தாரையும் நல்ல ஆசீர்வாதங்களை சொல்லி ஆசீர்வதித்தான். இப்படி மோசே நியாயப்பிரமாணத்தை கொடுத்த மோசே, அவன் பரிசேர சதசேரை போல நடந்து கொள்ளவில்லை. அவன் ஆண்டோடைய காரியங்களை, ஆண்டோடைய சுபாவத்தை, ஆண்டவர் எப்படி கிரியை செய்வார் என்பதை நான் அறிந்திருந்தான். சங்கீதத்திலே பார்க்கிறோம் அல்லவா, இஸ்ரவேலர் தேவனுடைய அற்புதங்களை எல்லாம் பார்த்தார்கள், ஆனால் மோசே தேவனுடைய வழியை அறிந்திருந்தான் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். இப்படியாக ஆனால் இந்த பரிசேயர்கள் கண்களிலே அவர்களுக்கு ஒரு நல்ல தெளிவு இல்லை. அதுதான் கரெக்டாக என்று சொல்கிறார் பாருங்கள், 14 வசனத்திலே, குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராக இருக்கிறார்கள். பரிசேயர்கள் குருடர்கள் என்றான் என்று சொல்லிவிட்டார். நான் முதலிலே சொன்னது போல எப்பொழுது இடரல் வரும், ரோட்டிலே போகிறோம், எப்பொழுது நம்ம ஒரு தட்டி விழுவோம், அது சரியாக ஒரு கல் இருக்கிறது என்று தெரியாமல் நம்ம நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது கல் தட்டும் பொழுது இடறி விழுவோம். ஏதாவது ஒரு தடை வரும் பொழுது நம்முடைய சரியாக நாம் பார்க்க முடியாத இடத்தில் தான் நாம் இடரல் அடைகிறோம். இங்கே பரிசேயர்கள் இடரல் அடைந்ததுக்கு காரணம் இந்த காரியம்தான். அவர்களுக்கு சரியாக ஆண்டவரை குறித்த ஒரு அறிவில்லை. எழுத்து கொள்ளுகிறது ஆவியை உயிர்ப்பிக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். எழுத்தையே பிடித்து கொண்டு அந்த எழுத்துக்கு பின்னாக, கற்பனைக்கு பின்னாக ஆண்டவர் எதற்காக அந்த கற்பனைகளை கொடுத்திருக்கிறார், அவருடைய சுபாவம் என்று சொல்லி அவர்கள் அறியவில்லை. ஆகியால் தன்கே ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லிவிட்டார், அவர்கள் குருடர்கள், அப்படியாதான் அவர்கள் குருடர்களாக அப்படி போய்கொண்டிருப்பார்கள், இடறிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு பின்னாக போகிற குருடர்களும் பரிசேயர்கள் எங்கே போய் விழுகிறார்களோ அங்கே போய் விழுவார்கள். எங்கெல்லாம் அவர்கள் இடறுகிறார்களோ, அவர்களுக்கு பின்னாக யாரெல்லாம் பரிசேயரை பின்பற்றி போக வேண்டும் என்று போகிறார்களோ அவர்களும் குருடர்கள் தான். குருடர்களுக்கு குருடர் வழிகாட்டினால் ரெண்டு பேரும் குழியிலே விழுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். இடர்வார்கள், அங்கெங்கே இடறிக்கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு காரியத்தையும் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் எப்பொழுதுமே இடறிக்கொண்டே தான் இருந்தார்கள். இடரில் அடைந்து கொண்டிருந்தார்கள், கோபம் அடைந்தார்கள், இயேசு கிறிஸ்து குரோதமாக பேசினார்கள், இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டு கடைசியிலே கொலையே செய்து விட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்கிறார் பாருங்கள். நாம் இடரில் அடையாமல் நாம் போக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன புரிந்து கொள், நீங்களும் நன்றாக கேட்டு உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பேதுரு சொல்கிறான் 15 வசனத்திலே, இந்த ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள், நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களா இருக்கிறீர்களா என்று சொல்லி ஒரு கடிந்து கொள்ளுதலோடு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறார். உணர்ந்து கொள்ள வேண்டும், காரியங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் என்ன, அவைகளில் என்ன அர்த்தம் இருக்கிறது. நாம் ஆக ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு பரிசேயரை போல குருடர்களாக இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களிலே நாம் இடர வேண்டியதாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், ஆண்டவர் நன்றாக சொல்கிறார் பாருங்கள். 3 காரியங்களை சொல்கிறார், கண்கள், வாய், இருதயம். இந்த 3 ஆண்டவர் இருந்த இடத்திலே முக்கியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். கண்களினால் கண்டு அந்த வாயையும் இருதயத்தை மேலாக ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். கண்களையும் சொல்கிறார், குருடராக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். வாயையும் இருதயத்தையும் ஆண்டவர் மெயினாக சொல்கிறார். வாயை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள், எது எதெல்லாம் எப்படிப்பட்ட காரியமாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லிவிட்டு, வாயிலிருந்து வாய்க்குள்ளே போகிறது ஒன்றும் மனிதனை திட்டுப்படுத்தாது.
வாயை ஆண்டவர் எதற்காக உருவாக்கினார்? வாய்க்கு ரெண்டு வேலை இருக்கிறது மனிதனுடைய உடம்பிலே. முதல் வேலை, அவன் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் சாப்பிட வேண்டும். சாப்பிடுவதற்கு மெயினாக வாயை நாம் உபயோகப்படுத்துகிறோம். வாய் மூலமாக நாம் சாப்பிடுகிறோம், பற்களால் சவைத்து நன்றாக உணவை உட்கொள்ளுகிறோம். நாம் இந்த உலகத்திலே, இந்த உயிர் இந்த உடம்பிலே உயிர் இருக்க வேண்டுமென்றால் நாம் வாயினாலே சாப்பிட வேண்டும். அந்த சாப்பிடுகிற காரியம் முதல் காரியம். ரெண்டாவது, வாய் எதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? நாம் வார்த்தைகளை பேசுவதற்கு கொடுத்திருக்கிறார். அனிமல் மிருகங்களெல்லாம் பாருங்கள், அவைகள் வெறும் சத்தத்தை தான் எழுப்புகின்றன. குருவிகள் கீச்சு கீச்சுன்னு கத்துகின்றன, நாய்கள் குறைக்கின்றன. ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு விதமான சத்தம் அங்கே இருக்கிறதுலாம் பார்க்கிறோம். ஆனால் மனிதன் பலவிதமான பாஷைகள், உலகத்தில் எத்தனை விதமான பாஷைகள், நம்முடைய ஒரே நாட்டிலேயே எவ்வளோ பலவிதமான பாஷைகள் இருக்கிறது. அருமையான இரண்டு பிள்ளைகளை வாயை பேசுவதற்கும் சாப்பிடுவதற்கும் நாம் பயன்படுத்துகிறோம். ரெண்டு காரியத்திலும் பார்க்க வேண்டும். வாய்க்குள்ளாக போகிறது மனிதனை தீட்டுப்படுத்தாது. வாய்க்குள்ளாக போகிறதுன்னு சொல்லும்போது எந்த வகையான உணவாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய உடம்புக்கு. அதற்காக நாம் இப்படி நினைக்கக்கூடாது, சாராயம் வாய்க்குள்ளே தானே ஊற்றுகிறோம், சிகரெட்டை வாய் வழியாக தானே குடிக்கிறோம், இன்னும் விஷத்தை வாய் வழியாக தான் போட்டாலும் ஒன்றும் செய்யாதா என்று சொல்லி. அப்படி அல்ல, இந்த உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய காரியங்களை வாய் வழியாக சாப்பிட்டால் அது நம்முடைய உடம்புக்கு கேடு விளைவிக்கும். ஆனால் மற்றபடி சாப்பாட்டு பொருட்கள், சத்துள்ள சாப்பாட்டு பொருட்களை நாம் சாப்பிடும் பொழுது அது நம்முடைய உடம்பிலே மாத்திரம் பலனை கொடுக்கிறது, அது இரத்தமாக மாற்றப்படுகிறது நம்முடைய சாப்பிடுகிற சாப்பாடு. அதற்கு பிறகு அது அந்த சக்கை சத்தெல்லாம் எடுத்த உடனே சக்கை நாம் அதை கழிவாக அதை வெளியேற்றி விடுகிறோம். ஆகியால் அது நம்முடைய உடம்புக்கு அது ஒரு தேவைப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறதே தவிர நாம் சாப்பிடுகிற சாப்பாட்டுக்கும் நம்முடைய இருதயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அதே வாய் சாப்பாட்டுக்காக யூஸ் பண்ணப்படுகிற அதே வாய் வார்த்தைகளை பேச யூஸ் பண்ணப்படுகிற அந்த ரெண்டாவது ஃபங்க்ஷன், ரெண்டாவது செயல்பாடு, வாயுடைய செயல்பாடு மிகவும் முக்கியம். அது எங்கிருந்து வருகிறது தெரியுமா? நம் வாயை திறக்கும் போது வருகிற வார்த்தைகள் இருதயத்துக்குள்ளிருந்து வருகிறது. இருதயத்துக்குள்ளே சிந்தனைகள் இருக்கிறது, பிளான்கள், நல்ல நினைவுகள், பொல்லாத நினைவுகள். இங்கே ஆண்டவர் ஒரு லிஸ்டே கொடுக்கிறார். அந்த இடத்திலே இருதயத்துக்குள்ளாக இருந்து 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள் எல்லாம் புறப்பட்டு வரும் என்று சொல்கிறார். ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லியிருக்கிறார். அருமையான இரண்டு பிள்ளைகளே, இந்த வாயுடைய ரெண்டாவது ஃபங்க்ஷன், அது உள்ளத்துக்குள்ளிருந்து வருகிற வார்த்தைகள், இருதயத்துக்குள்ளிருந்து வருகிற வார்த்தைகளே மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்கிறார். ஏனென்றால் இருதயத்துக்குள்ளாக முதலாவது சிந்தனைகள் வருகிறது. அது எது போல இருக்கிறது என்றால் ஒரு கன்செப்ஷன். கன்செப்ஷன் சொல்லும்போது எந்த ஒரு ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமென்றால் ஒரு புருஷனும் மனைவியுமுடைய உடல் சம்பந்தத்திலே அது ஒரு கன்செப்ஷன் நடக்கிறது. பெண் சரீரத்தில் முட்டையும் ஆண் செல்லத்து இந்த ஆண் அணுவும் சேர்ந்து அவள் இணைகிறது, ஃபர்டிலைசேஷன். அந்த கன்செப்ஷன், கன்சீவ் ஆகியிருக்கிறார்கள் சொல்கிறோம் அல்லவா, அந்த கன்செப்ஷன் தான் முதலாவது அது அங்கே சிந்தனைகளில் இருக்கிறது. அந்த கன்செப்ஷன் வாய் வழியாக வார்த்தைகளாக வரும் பொழுது ஒரு முட்டைக்குள்ளே எப்படி உள்ளே இருந்து வளர ஆரம்பிக்குமோ, ஒரு குருவியோ ஒரு எந்த ஒரு அனிமலோ அதுபோல வளர ஆரம்பிக்கிறது. நம்முடைய வேர்ட்ஸ் வெளியே வந்த உடனே அது வளர ஆரம்பிக்கிறது. அது பலர் கேட்கிறார்கள், அது எழுத்து வடிவிலே சில நேரத்தில் வந்து விடுகிறது நாம் சொன்ன வார்த்தைகள். அநேகருடைய உள்ளத்திலே அந்த சவுண்டு உள்ளே போய் அந்த வேர்டுகள் போய் மனதிலே, அநேகருடைய உள்ளங்களுடைய மனதிலே பதிந்து விடுகிறது. வார்த்தைகள் வெளியே வந்த பிறகு அதை நாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கும். யார் யாருக்கு உள்ளே என்ன நினைவுகளை அது வளர்த்து கொண்டிருக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. அருமையான தேவன் பிள்ளைகள், ரெண்டாவது ஒரு முட்டையிலே குஞ்சி வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை அந்த வேர்ட்ஸ் ஒப்பிடலாம். மூன்றாவது ஆக்ஷன்ஸ், கிரியையிலே மாறிவிடும். நான் சொன்ன வார்த்தையுடைய விளைவுகள் சிலருக்குள்ளாக போய் அவர்கள் அதை கிரியையிலே காட்டுவார்கள். நாமும் அதை வார்த்தைகளை சொல்கிற வார்த்தைகளை கிரியை செய்ய ஆரம்பிப்போம். இப்படி கிரியையாக மாறுவது
அது குஞ்சு பொறித்து அது வெளியே வந்து விடுகிறதை குறிக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். நாம் பரிசேயர்கள் இந்த காரியத்தை தான் அறியாமல் இருந்தார்கள். அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகள், அவருடைய சுபாவங்கள், அவர் வேலை செய்கிற விதம், அவர் கிரியை செய்கிற விதம், அவருடைய இருதயம், இவைகளை அறியாதபடினாலே அவர்கள் இப்படியாக இடர்கள் அடைந்து கொண்டே இருந்தார்கள், குருடராக இருந்து. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் இடர்கள் அடைய வேண்டாம், நீங்கள் குருடராக இருக்க வேண்டாம், குருடரை பின்பற்ற வேண்டாம். நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்கள் வாய் சாப்பிடுகிற காரியங்களிலே இது வெளியே இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி வெளிப்பிரகாரமான காரியங்களில் அதிகமான தியானங்கள் அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவதை விட்டுவிட்டு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சீஷர்களே, நீங்கள் உள்ளே இருந்து வருகிற காரியங்களை குறித்து நீங்கள் யோசியுங்கள். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தின் நிறைவினால் வாய் அங்கே பேசுகிறது. ஆகையால் தான் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கும் பொழுது அங்கே அது அப்படியே தொடங்குகிறது. நான் சொன்னது போல கன்சீவ் ஆகிறது, தாட்ஸ், அதுக்கப்புறம் வெளியே வேர்ட்ஸ் வரும்பொழுது அது ஒரு வளர ஆரம்பிக்கிறது, முட்டைக்குள்ளே குஞ்சு வளர்றது போல. அப்போ நம்ம ஆக்சுவலி அதை இறக்கும் பொழுது அது குஞ்சு பொறித்தது, பாவம் நிறைவேறி விடுகிறது. நல்ல காரியமோ கெட்ட காரியமோ, எந்த காரியம் என்றாலும் சரிதான், நல்ல வார்த்தைகள்லாம் பேசும் பொழுது, அது நல்ல நினைவுகளை நினைத்து நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது அது அநேகருடைய உள்ளத்துக்குள்ளே இருதயத்துக்குள்ளே அது போய் பதிகிறது. அவர்கள் அதை நல்ல காரியங்களை அவர்களே யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள், வளர ஆரம்பிக்கிறது, நல்ல காரியங்கள் வளருகிறது, தரிசனங்கள் வளருகிறது, அது கிரியைகளாக, நல்ல கிரியைகளாக, நற்கிரியைகளாக அது வெளிப்பட்டு விடுகிறது. இதைத்தான் நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டும், உணர்வோடு நாம் இதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், பரிசேயர்களுக்கு இந்த ஆண்டவருடைய நித்திய கண்ணோட்டம் இல்லை, நித்திய கண்ணோட்டம் இல்லை. அவர்கள் நித்திய ஜீவனை குறித்தோ, ஜனங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதை குறித்தோ கவலையற்றிருந்தார்கள். பரலோகத்தினுடைய கதவை பூட்டி சாவியை அவர்கள் பாக்கெட்டில் போட்டு வைத்திருந்தார்கள். இயேசு அப்படி சொன்னார், நீங்கள் பரலோகத்துக்குள்ளே நீங்களும் போகிறதில்லை, போகிறவர்களை விடுகிறதும் இல்லை, பூட்டி சாவியை நீங்கள் பாக்கெட்டில் போட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாயிலிருந்து புறப்பட வார்த்தைகள் நித்தியமாக அது ஒரு விதையை போல, அது எவ்வளவு ஒரு எஃபெக்டாக இருக்கும் என்று சொல்லி எஃபெக்டை கொண்டு வரும், எத்தனை வருஷங்களுக்கு பிறகு அது கொண்டு வரும். சில வார்த்தைகள் நம்மை யாராவது ஒரு ஆள் சொன்ன வார்த்தைகளை நம்ம வாழ்நாளெல்லாம் கூட மறப்பதில்லை. அப்படிப்பட்ட வார்த்தைகளிலே வல்லமை இருக்கிறது. வாய் இருதயத்துக்குள்ளே இருந்தவர்கள் வருகிறபடினாலே, அதனால் நம்ம இருதயத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும், எல்லா காவலோடு இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் உணர்வோடு. பரிசேயர்கள் அந்த நித்திய நோக்கம் இல்லாமல் இருந்தார்கள். வாயிலிருந்து வருகிற ஆண்டவர் சொல்கிறாள், வாய்ப்பே பரமபிதா அவர்களை விட்டுவிடுங்கள், என் பரமபிதா நடாத நாற்றாலெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். பரிசேயர்களுக்கு தெரியவில்லை, நான் வெளியே பிரகாரமாக சாப்பிட்டு விட்டு லெட்ரின் போகிற இந்த காரியத்தை நாம் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோமே. நாம் சொல்லுகிற வார்த்தைகள் மேசியா நமக்கு முன்னாக இருக்கிற அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை கொலை செய்வதற்கு நாம் குரூரமாக குரோதம் கொண்டு கொண்டிருக்கிறோமே. இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோமே. இதெல்லாம் அவர்களுக்கு தெரியவில்லை, நித்தியத்தை குறித்து அவர்கள் தெரியவே இல்லை, நித்திய கண்ணோட்டத்தோடு அவர்கள் பார்க்கவே இல்லை. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, உன்னுடைய வாயினாலே நீ உன்னுடைய வாயின் வார்த்தைகளினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன்னுடைய வாயின் வார்த்தையினாலே நீ துன்மார்க்கன் என்று தீர்க்கப்படுவாய். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாயத்திற்கு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் சொல்லுகிற வார்த்தைகள் இருதயத்துக்குள்ளிருந்து வருகிற அந்த வார்த்தைகள், அவைகள் அப்படியே அது நித்திய விளைவுகளை கொண்டு வரும், நித்திய விளைவுகளை கொண்டு வரும். ஆகையால் தான் அப்படி நாம் பார்த்து நாம் அந்த வாயிலிருந்து இருதயத்திலிருந்து வெளியே அதை கொண்டு வரும் பொழுது, நாம் அந்த வார்த்தைகளை சரியாக நாம் உபயோகப்படுத்தும் போது நித்திய விளைவை நாம் அறுக்கலாம். நாம் நீதிமான்கள் என்று சொல்லப்படுகிறோம், நம் வாயின் வார்த்தைகளே தெரிந்து விடுகிறது. யாருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது, துஷ்டத்தனம் இருக்கிறதா, அன்பு இருக்கிறதா, அல்லது மாயமானம் இருக்கிறதா, எல்லாம் ஒரு மனிதனுடைய வாயின் வார்த்தைகளாலே தொடர்ந்து கொஞ்ச நாள் அவர்களோடு பழகும் போது அவருடைய வாய்க்குள்ளே இருதயத்துக்குள்ளே என்ன இருக்கிறதோ அது வாயிலே தெரிந்து விடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நித்திய கண்ணோட்டத்தோடு வாயின் வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆகையால் தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜனங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்கிறார்கள், தங்கள் உதடுகளிலால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. 7வது வசனத்தில் ஆண்டவர் துக்கத்தோடு மாயக்காரரே என்று சொல்லி பரிசேயர்களை குறித்து கண்டித்து சொல்கிறார். நீங்கள் வாயினாலே உள்ளே போகிறது அது தீட்டு இது தீட்டு என்று சொல்லி அதை மேன்மைப்படுத்தி கொண்டு முக்கியமான தேவனுடைய கற்பனைகளையும் அவருடைய வழிகளையும் அவருடைய அன்பையும் நீங்கள் நீதியையும் தட்டிவிட்டு நீங்கள் வாயினாலே கனம் பண்ணுவது போல நீங்கள் கனம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் இருதயம் மிகவும் தூரமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த காரியத்தை அவர்கள் அறிய முடியாதபடினாலே தான் அவர்கள் இடர்கள் அடைந்தார்கள். ஆண்டவரை கடைசி வரை அவர்கள் பின்பற்றவில்லை. பரிசேயரில் வெகு சிலர் தான் ஆண்டவரை விசுவாசித்தார்கள். நிக்கோதேமு போல வெகு சிலர் ஆண்டவராய் இயேசுவை மேசியா வந்து ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்தார்களே தவிர அநேக பரிசேயர்கள் அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் கடைசி வரை குரோதம் கொண்டு ஆண்டவரை சிலுவையிலே தான் அறைந்தார்கள். இந்த இடத்துல ஆகியால் வாய் இருதயம் வெளியே இருந்து உள்ளே போகிறது, உள்ளே இருந்து வெளியே வருகிறது. இந்த வெளியே இருந்து உள்ளே போகிற சாப்பாட்டு காரியங்களை குறித்த மனுஷ பாரம்பரியங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அது ஒன்றும் தீங்கு இழைக்காது. ஆனால் உள்ளே இருந்து வெளிவரும் வார்த்தைகள் சில நேரங்களில் நம்முடைய வார்த்தைகளாலே நம்முடைய சரீரம் பலவீனப்படுகிறது அல்லவா? நாம் அதற்கு மாறாக விசுவாசமான வார்த்தைகளை சொல்லும் பொழுது நம்முடைய சரீரத்தில் புது பலன் நாம் அடைகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் இருதயத்திலிருந்து வருகிறபடியினாலே அவைகள் நம்முடைய சரீரத்தையும் அது அஃபெக்ட் பண்ணுகிறது, நம்முடைய நித்திய காரியங்களையும் அஃபெக்ட் பண்ணுகிறது. நித்திய ஜீவனுக்கு நாம் அறிக்கையிட வேண்டியதாக இருக்கிறது. வாயினாலே வாயினாலே அந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. வாயினாலே நாம் உண்மையான வார்த்தைகள் இருதயத்திலே இருக்கிற காரியங்களை உண்மையாக நாம் பேசும் பொழுது நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கிறது. ஆண்டவருடைய சாயலில் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் உண்டாக்கிடவது என்று சொன்னார், எல்லாம் உண்டாயிற்று. அவருடைய வார்த்தையினாலே சகலத்தையும் உண்டாக்கி சகலமும் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியே தான் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் உருவாக்கும். அப்படியே நம்மளுடைய வாயின் வார்த்தைகளினால் காரியங்கள் அப்படியே அது நிலைத்து வளர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கும். ஆகையால் நாம் மறக்க வேண்டாம், பரிசேயர்களைப் போல நாம் அவர்களைப் போல நாம் ஒரு குருடர்களாக இருக்க வேண்டாம். வெளியே உள்ள காரியங்களை முக்கியப்படுத்தி கொண்டு அப்படியே ஒரு ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு உறவு சரியா இல்லாதபடி தூரமாய இருதயத்தோடு நம்முடைய இருதயம் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறதா, அல்லது நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறதா? நம் உள்ளான இருதயத்திலிருந்து ஆண்டவரோடு நம் நெருங்கி இருக்கும் பொழுது இருதயத்திலிருந்து புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்ட அந்த புதிய இருதயத்திலிருந்து ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிற அந்த இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்பட்டு ஓடும். அவைகள் நதிகளைப் போல ஆவியானவர் இருதயத்துக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறார். தேவான்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து அப்படியே நதிகள் ஓடும் என்று சொல்லி பார்க்கிறோம். நதிகளாக அது ஓடும் பொழுது அநேகரை அது ஆசீர்வதிக்கும். ஆகியால் நாம் எப்பொழுதுமே உணர்வில்லாமல் இருக்காதபடி நம்முடைய இருதயத்துக்குள்ளிருந்து வாயின் மூலமாக வருகிற வார்த்தைகளை நாம் பார்க்க வேண்டும். இருதயத்தை ஆண்டவரோடு எப்பொழுதுமே ஒரு சீராக வைத்து கொள்ளும் பொழுது நாம் கண்டிப்பாக நாம் முன்னேறி போகலாம். பரிசேயர்கள் ஒரு சகோதரன் இப்படியாக சொன்னார், ஒரு குருடர்களாக இருக்கிற ஒரு குருடர்களை குறித்து பாருங்கள். குருடனுக்கு ஒரு ரியாலிட்டியே தெரியாது. ஒரு யானையை 4 குருடர்கள் தடவி பார்த்தார். ஒருவன் சொன்னான், காலை தடவி பார்த்து விட்டு யானை ஒரு பில்லர் மாதிரி இருக்கிறது, தூண் மாதிரி இருக்கிறதுன்னு சொன்னான். ஒருவன் யானையுடைய காதை தடவி பார்த்து விட்டு அது ஒரு யானை சுழகு போல இருக்குதுன்னு சொன்னான். ஒருவன் யானையுடைய உடம்பை தடவி பார்த்து விட்டு யானை சுவர் போல இருக்கிறதேன்னு சொன்னான். இப்படியாக அவர்கள் வேறு விதமாக சொல்ல காரணம் முழுமையான ஒரு கண்ணோட்டம். குருடராயிருந்தபடினாலே அவர்கள் முழுமையான ஒரு அதை அவர்களால் பார்க்க முடியவில்லை. இதைத்தான் அவர்கள் பரிசுகள் செய்தார்கள். வெளியே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருந்தபடினாலே அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டது. இருதயத்தை அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆண்டவரோடு அவர்கள் சரியாக வந்திருந்தார்கள் என்றால் உண்மையாகவே காரியங்களை சரியான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்ப்பதற்கு நமக்கு கிருபை உண்டாகும். நாம் இடர்லடைய மாட்டோம். ஒரு சகோதரன் இப்படி சொன்னார், பரிசேயர்கள் அந்த காலத்திலே எப்படியாக ஜனங்களை அடக்கி வைத்திருந்தார்கள் என்று சிலர் சொன்னார். அவர் எப்படி சொன்னார் என்றால், ஒரு பெரிய ஒரு மலையினுடைய ஒரு மலையின் உச்சியிலே ஒரு வளைவு இருக்கிறது. அதற்கு அந்த பக்கம் போனால் கீழே விழுந்து விடுவோம் பள்ளத்தாக்கிலே.
ஆகையால் அந்த இடத்துல ஒரு காட் ரெயில் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு பாதுகாப்புக்காக ஒரு ஃபென்ஸ் மாதிரி கொஞ்சம் போட்டிருப்பார். அதை யாரும் தாண்டினார்கள் என்றால் தெரியும் எல்லாருக்கும் நமக்கு டேஞ்சர் தான், விழுந்து விடுவோம் என்று. ஆனால் அந்த பரிசேயர்கள் எப்படி செய்தார்கள் என்று சொல்ல, ஆகையால் சில காரியங்கள் ஆண்டவர் நமக்கு வேதத்தில் சொல்லி வைத்திருக்கிறார், இதையெல்லாம் செய்தால் உனக்கு இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி. அது ஆண்டவர் அப்படி சொல்லிவிட்டு நமக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கிறார். நாம் அதை வேலியை தாண்டி குதிக்க வேண்டுமா அல்லது ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படிந்து வேலிக்கு இந்த பக்கமே இருக்க வேண்டுமா என்று சொல்லி. ஆனால் பரிசேயர்கள் அந்த காலத்தில் என்ன செய்தார்களாம், அந்த வளைவிலே விளிம்பிலே போட்டிருக்கிற ஒரு வேலிக்கு இன்னும் கொஞ்சம் தூரத்திலே தள்ளி இன்னொரு வேலி போட்டு விடுவார். போட்டுவிட்டு அதிலிருந்து எல்லாருக்கும் சொல்வார்கள், இந்த வேலியை நீங்கள் தாண்டாவிட்டால் அந்த டேஞ்சரான வேலிக்கு நீங்கள் போகவே வேண்டியதில்லை, அதில் இந்த வேலியையே நீங்கள் தாண்டாமல் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் போடாத இன்னொரு வேலியை அவர்கள் கொஞ்சம் தள்ளி எக்ஸ்ட்ரா காரியங்களை சொல்லி இதையெல்லாம் நீங்கள் செய்யாவிட்டால் டேஞ்சருக்கு போகவே வேண்டியதில்லை என்று சொல்லி போடுவார்கள். அதுதான் லீகலிசம், பாரம்பரியம். மனிதர்கள் அதை இதெல்லாம் நீங்கள் செய்யவில்லை என்றால் சிலர் சொல்றதெல்லாம் நகை போடக்கூடாது, மேக்கப் போடக்கூடாது, நீங்கள் இப்படி உடுத்தக்கூடாது, வெள்ளை ட்ரெஸ் போட வேண்டும், அப்படி போட வேண்டும், இப்படி போட வேண்டும் என்று சொன்ன உடனே சினிமா பார்க்கக்கூடாது, இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி 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 சில முறைமைகளை வைக்கிறோம். ஆனால் ஏனென்றால் இதை சொல்ல பெண்களுக்கு ஏன்னு சொல்கிறார், நகை போடக்கூடாதுன்னு சொன்னால் ஜனங்கள் அதிகமான பொண்ணாசையிலே போக மாட்டார்கள், நகை போட முடியாதல்லவா, நம்ம அப்படியே இருந்து விடுவோம், ஒரு நகையும் வாங்க வேண்டியதில்லை. அதே மாதிரி வெள்ளை உடை உடைன்னு சொல்லும்போது பலவிதமான அழகான கலர் உடைகள் மேல் அவர்கள் மனம் போய் அதை வாங்குவதில்லை, அவளை போக மாட்டார்கள், இதில் இருந்து கொள்வார்கள். இப்படித்தான் ஜனங்கள் அப்படி ஒரு வேலியை பரிசுகள் போட்டு வைத்திருந்தார். அதுதான் பாரம்பரியம். அப்படி வேலி ஆண்டவர் போடவில்லை, ஆண்டவர் டேஞ்சர் எங்கே இருக்கிறதோ அங்கே போட்டு சொல்லி இருக்கிறார். யாரெல்லாம் அதை உணர்ந்து அந்த பக்கம் போகாமல் இருப்பார்களோ அவர்கள் காப்பாற்றப்படுவார். பரிசேயர்கள் இந்த காரியத்தை தான் செய்து கொண்டது, அவர்களுடைய ஓன் கற்பனை போல அவர்களாக சில காரியங்கள் உருவாக்கி கொண்டார். அப்படி அந்த ஒரு சகோதரன் சொன்னார், அவருடைய அவர் சொன்னார் ஒரு உதாரணம் சொன்னார். அவர் சொன்னார், ஒருவேளை ஒரு சபையிலே போதகர் இப்படி சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு அந்த ஊரிலே ஒரு தெரு இருக்கிறது, அந்த தெருவிலே ஒன்று ரெண்டு சாராய கடைகள் இருக்கிறது, அப்பொழுது அவர் சொல்லுகிறார், பாஸ்டர் இப்படி சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நம்முடைய விசுவாசிகள் யாரும் அந்த தெரு வழியாக போகக்கூடாது என்று சொல்லி சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் உனக்கு குடிப்பதற்கு ஆசை வந்துவிடும், அங்கே போனால் குடிகாரர்களாக இருக்கிறவர்களும் போகக்கூடாது, யாருமே போகக்கூடாது. சப்போஸ் குடிகாரர்களாக இருக்கிறவர்கள் அந்த தெருவிலே போனால் அவர்கள் குடிப்பதற்கு கொஞ்சம் ஆசை வரும், சோதனை வரும். ஆனால் குடியே இல்லாத அதிலே ஒரு பிரச்சனை இல்லாதவர்களும் ஒருவரும் அங்கே போகக்கூடாது என்று சொல்லி போட்டு சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை சில விசுவாசிகளுடைய வீடுகள் அந்த ரூட் வழியாக வந்தால், அந்த பாதை வழி வந்தால் பக்கத்தில் விரைவாக வீட்டுக்கு வந்து விடலாம். அப்போ அப்படி இப்படி ஒரு பாஸ்டர் இப்படி சொன்ன உடனே அந்த தெருவை நம்முடைய விசுவாசிகள் யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வேலி அடைத்த உடனே எல்லாரும் சுற்றுப்பாதையிலே வர வேண்டும். அது குடி வெறி இல்லாதவர்களுக்கும் குடியை பற்றி ஒரு சோதனை இல்லாதவர்களுக்கும் கஷ்டம், குடிகாரர்களுக்கு அது சோதனை வராதுன்னு சொல்லி நினைக்கிறார் பாஸ்டர். ஆனால் அப்படி இல்லை, குடிகாரன் இந்த வழியாக வராட்டாலும் எங்கேயோ போய் எதையாவது செய்யத்தான் செய்வான், குடிக்கத்தான் செய்வான். இப்படித்தான் மனிதர்கள் மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள். அதுதான் அவர் பாரம்பரியத்தை கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். எல்லாரும் இந்த ஸ்ட்ரீட்டை உபயோகப்படுத்தக்கூடாது. பரிசுகள் இப்படித்தான் அவர்களாக ஒரு கற்பனைகள் உண்டாக்கி போட்டு வைத்து கொண்டு ஜனங்களுக்கு உண்மையாக தேவனுடைய கற்பனைகள் என்ன, அவைகளுடைய முக்கியத்துவம் என்ன, ஒன்றுமே தெரிய முடியாதபடி அவர்கள் போனார்கள். பிரியமான சகோதரர்களில் நாம் இடற வேண்டாம், குருடர்களாக இருக்க வேண்டாம். நாம் வாய்க்குள்ளேருந்து என்ன, இருதயத்துக்குள்ளேருந்து வெளியே என்ன வருகிறதுன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்து உணர்வோடு இருப்போம். உணர்வோடு இருந்து நம்மை இடர்களுக்கு காப்பாற்றிக் கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.